திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே வேலாயுதம் பாளையத்தில் பயனாளி வசிக்கும் இடத்திற்கே சென்று இலவச வீட்டுமனை பட்டாவை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே வேலாயுதம் பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராஜ். இவர் வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பித்திருந்தார். அவர் வசிக்கும் இடத்திற்கே சென்று இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் அரசின் இலவச வீடு கட்டுவதற்கான ஆணையை உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார். தொடர்ந்து செந்துறை உள்ளிட்ட கிராமங்களில் நடந்த நிகழ்ச்சிகளில் அமைச்சர் சக்கரபாணி பங்கேற்று பேசினார். அப்போது மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அரசு செயல்படுகிறது. பெண்கள் இலவசமாக பயணம் செய்ய பஸ்ஸில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மக்களின் கோரிக்கை மனுக்களை உடனடியாக நாங்கள் தீர்வு காண்கிறோம். செல்வராஜ், பசுமை வீடு கட்டுவதற்கான உத்தரவை வழங்கியுள்ளோம். இதுபோல ஏழை மக்களின் துயரங்களை துடைப்பதுதான் திமுக அரசின் பணி. முதலமைச்சர் அதை தான் விரும்புகிறார். இவ்வாறு அவர் கூறினார். இதில் வேடச்செந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன், கரூர் தொகுதி எம்பி ஜோதிமணி, திண்டுக்கல் ஆட்சியர் விசாகன் ஆகியோர் உடனிருந்தனர். இலவச பஸ் பாஸ் வழங்கப்படும் என்று சொன்னால் அதற்கும் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். என் பெண்கள்லாம் போகல, யாருமே ஒருத்தர் சந்தோஷப்படமாட்டேங்கிறீங்க, கைதட்ட மாட்டேங்கிறீங்க, பஸ் ஓடலையா, அதனால